இரவு தொழுகையை பற்றி நாங்கள் நல்ல முறையில் அறிந்திருக்கிறோம். எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது என்பது பற்றி எல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வில், குறிப்பாக ஒரு மோமினுடைய வாழ்வில், இரவு தொழுகை என்பது எவ்வளவு பெருமதியான ஒரு நேரம் என்பதை நிறைய பேர் உணர்ந்ததாக தெரியவில்லை. ஒரு மோமினுடைய வாழ்வில் இரவு நேரம் என்பது, இரவு நேரத்திலே தொழுவது என்பது எவ்வளவு பெருமதிமிக்க அமல் என்றும், பெருமதிமிக்க செயல் என்றும், அது எந்த விதமான மாற்றங்களை எல்லாம் உள்ளங்களிலே ஏற்படுத்தும் என்பதையும் அதிகமான பேர் உணராமல் இருப்பதை பார்க்கிறோம். இரவு தொழுகை சிறப்பானது, அது இத்தனை ரக்காத்துக்கள் தொழப்பட வேண்டும், இரவு தொழுகை என்பது கட்டாயம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அம்சம் என்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இரவு தொழுகை என்பது எந்த அளவு ஒரு பெருமதிமிக்க ஒரு அம்சம், எந்த அளவுக்கு மனதிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், மனதிலும் வாழ்விலும் எவ்வளவு தாக்கம் செலுத்த வல்லது என்பது பற்றி எல்லாம் நாங்கள் அதிகமான பேர், எங்களில் அதிகமான பேர் உணராமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இரவு தொழுகை பற்றிய பெருமதியை உங்களுக்கு மத்தியிலும் எனக்கும் சொல்லிக் கொள்வதற்காக இந்த தலைப்பை கொஞ்சம் சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். சகோதரர்களே, ஒரு மனிதன் 60 வருட காலம் வாழ்வான் என்று சொன்னால், 10-11 வயதிலே அவனுக்கு புத்தி தெளிவு ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு 50 வருட வாழ்க்கை வாழுகிறான். அந்த 50 வருட வாழ்க்கையிலே பகல் நேரங்களை எல்லாம் அவன் உழைப்பிலும், இன்னும் உலக காரியங்களை எல்லாம் செலவழித்து விட்டு இரவு நேரங்கள் இருக்கிறதே, இந்த இரவு நேரங்கள் அவன் எந்த அடிப்படையில் செயல்படுத்துகிறான் என்பதில்தான் அவனது வாழ்க்கையின் பெருமானமும் பெருமதி இன்மையும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதனுடைய இரவு நேரம் எப்படி கழிகிறதோ அந்த அடிப்படையில் தான் அவனது பகல் வாழ்க்கை ஒழுங்காக அமையும். இரவு நேரத்தில் ஒருவர் தூங்கவே இல்லை என்று வையுங்கள், தூங்காமலே கற்பனையிலே வேறு கற்பனையிலும் வேறு பிசினஸ் யோசனையிலும் இருக்கிறார் என்று வையுங்கள், பகலிலே அவனது பிசினஸ் கூட ஒழுங்காக ஓடாது. இரவிலே தூக்கம் இல்லாமல் இருந்ததனால் பகலிலே அவனது பிசினஸ் கூட ஒழுங்காக ஓடாது. இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த தடுமாற்றங்கள், இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற சிந்தனைகள் பகலிலே கூடுதலாக தாக்கம் செலுத்தும். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உளவியல் ரீதியான பலவிதமான பாதிப்புகளை இரவு நேரம் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, அதாவது உங்களது தூக்கத்தை நாங்கள் ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம், உங்களது தூக்கத்தை ஓய்வாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம், வஜஅல்னா லைல லிபாசா, இரவை அதற்குரிய ஆடையாக நாங்கள் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆக சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக பெருமதிமிக்க நேரம் என்று சொன்னால் இரவு நேரம் தான். குறிப்பாக சொல்வதென்றால் இரவு நேரம் ஆடி அடங்குகின்ற மனிதனுடைய எல்லா உணர்வுகளும் அடங்கி இருக்கக்கூடிய நேரம், பலவிதமான எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உள்ளவனும் நிம்மதியாக தூங்குகின்ற நேரம். ஒரு மிகப்பெரிய 1 கோடி கடன் கொடுக்க வேண்டிய ஒருவன் இருப்பான், பகல் நேரத்தில் பலவிதமாக அங்கலாய்த்து கொண்டு எப்படி கொடுப்பது என்று தடுமாறி கொண்டிருப்பான். அதே யோசனையிலே படுக்கையிலே விழுவான். ஒரு அரை மணி நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். தூக்கம் வந்ததிலிருந்து விழிக்கின்ற வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லாதவன் போல் அவனது தூக்கம் இருக்கும், அந்த பிரச்சனையே இல்லாதவன் போல் அவனது தூக்கம் இருக்கும். ஆக மிகப்பெரிய பிரச்சனைகளை சுமந்தவன் கூட, கண்ணீரிலேயே உழன்றவன் கூட, தூக்கம் வருகின்ற பொழுது, அந்த தூக்கம் தனக்கு வந்துவிட்ட பொழுது, அந்த இரவு நேரத்திலே அமைதியாக அந்த பிரச்சனையே இல்லாதவன் எப்படி தூங்குகிறானோ அது போன்ற துயில் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று பலவிதமான கவலைகள், ஒரு குழந்தை மரணித்திருக்கும், மனைவியை இழந்திருப்பான், கணவனை இழந்திருப்பாள், இப்படியான பல சோதனைகள் தனியே இருந்து யோசித்துக் கொண்டிருப்பான். அந்த கவலையிலிருந்து தன்னால் மீளவே முடியாது என்கின்ற அளவுக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு பாதிப்பை அந்த கவலை ஏற்படுத்தி இருக்கும். அந்த சிந்தனையில் வீட்டிலே அப்படியே ஒரு மூலையிலே ஒதுங்கி கொண்டிருப்பான். திடீரென அந்த இரவு நேரத்தில் அவனுக்கு அந்த தூக்கம் வந்துவிடும். நிம்மதியாக அதே இடத்திலே உறங்கி விடுவான். கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலங்கள் அந்த பிரச்சனையே இல்லாதவன் போன்று அவனது நேரம் இருக்கும். ஆக உலகத்திலே எல்லா விஷயங்களும் அமைதி அடைகின்ற நேரம் அது. இரவு நேரம் என்பது எல்லா விஷயங்களும் அமைதி அடைகின்ற நேரம். ஆக உலகத்தை தேட வேண்டும் என்ற உச்சகட்ட ஆசை உள்ளவன் கூட, உலகத்தை தேட வேண்டும் என்ற உச்சகட்ட ஆசை உள்ளவன் கூட உறங்குகின்ற நேரம் அது. மனிதனால் இயங்க முடியாத ஒரு நேரம். ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு, 3 நாளைக்கு ஒருவன் விழித்திருந்தால் 4வது ஒரு நாள் இரவிலே உறங்கித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இரவு நேரம் அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு, உயிருள்ள ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தூக்கம் என்ற ஒன்றை விதியாக்கி அந்த தூக்கத்தை நிகழ்த்தி கொள்வதற்காக இரவு நேரம் என்ற ஒன்றை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான், அமைதி அடைகின்ற நேரம். இந்த அமைதி அடைகின்ற நேரம்
இஸ்லாத்தை, அது அல்லாவை நம்பாத மறுமையை நம்பாதவர்களுக்கு வேண்டுமென்றால் தூக்கத்திற்கு மாத்திரமென இருக்கலாம். ஆனால் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவனது வாழ்க்கையிலேயே மிக பெருமதியான நேரம். அவனது வாழ்க்கையிலேயே மிக பெருமதியான நேரம். விடிந்த பின்னால் எல்லோரோடும் உலக வாழ்க்கையில் கலப்பான். இரவு நேரமானால் தானும் தனது உணர்வுகளும் மாத்திரம்தான், தானும் தனது உணர்வுகளும் மாத்திரம்தான் என்று ஒதுக்கி தரப்படுகின்ற ஒரு நேரம்தான் இரவு நேரம். பகலாகினால் நண்பர்கள், உறவினர்கள், அது போன்ற சமூகத்திலே சந்தையில என்று காலம் கழியும். இரவாகிவிட்டால் உணர்வுகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு பிரிந்து சொல்லிவிடுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், வீட்டிலே அமைதி அடைகின்ற நேரம். இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான உணர்வுகள் பரிசோதிக்கப்படுகின்ற நேரம், மீட்டப்படுகின்ற நேரம், யோசிக்கின்ற நேரம் அந்த நேரம் தான். அந்த நேரத்தில் ஒரு ஈமான் இல்லாதவனுக்கு வேண்டுமென்றால் அது தூக்கத்திற்குரிய நேரமாக இருக்கலாம். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் தூக்கத்துக்கும் தான் அது அல்லாவோடு தனது உடலை, தனது உள்ளத்தை பரிசோதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் தான் இரவு நேரம். இந்த இரவு நேரம் என்பது இன்னும் சொல்ல போனால் இஹ்லாஸாக அமல் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பான ஒரு நேரமும் தான். மற்றவர்களுக்கு தெரியாமல் உங்களது உணர்வுகளை அல்லாவுக்கு முன்னால் அப்படியே வைத்து அல்லாவிடத்திலே மண்டாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமான நேரம் தான் இரவு நேரம். ஆனால் நிறைய பேர் இந்த இரவு நேரங்களை பெருமதி இல்லாமல், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல், தூக்கமும் இல்லாமல், வேறு பிரயோஜனமான வேலையும் இல்லாமல் கழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரவு நேரங்களை எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தூக்கமும் இல்லை, உலக எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, உலகத்திற்கும் லாபமும் இல்லை. குறிப்பாக நிறைய இளைஞர்களை சொல்வதென்றால் இன்டர்நெட்டிலேயே தங்களது காலங்களை கழிக்கிறார்கள், இன்டர்நெட்டிலேயே தங்களது காலங்களை கழிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் இரண்டு நாட்கள் தொடர்ந்து அந்த இடத்திலேயே சாப்பிட்டு, அந்த இடத்திலேயே அதாவது எல்லா வேலைகளையும் செய்து தொடர்ந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணியதன் காரணமாக மரணிக்கிறார், அந்த இடத்திலேயே மரணிக்கிறார். இந்த அதாவது ஸ்ட்ரக் ஆகி மூளை அப்படி ஸ்ட்ரக் ஆகி அந்த இடத்திலேயே மரணிக்கிறார். காரணம் கண் அப்படியே அந்த ஒளியிலேயே செலுத்தப்பட்டு கொண்டு அதே இடத்திலேயே தனது உடலுக்கு தரப்பட்ட பெருமானம் என்ன, பெருமதி என்ன, தனது நேரங்களுக்கு தரப்பட்ட பெருமதி என்ன என்பதையெல்லாம் தெரியாமல் காலத்தை கழிக்கிறார்கள். சகோதரர்களே, நிறைய பேர் இந்த கழிகின்ற காலத்துடைய பெருமதிகளை உணர்வது கிடையாது, கழிகின்ற காலத்துடைய பெருமதிகளை உணர்வது கிடையாது. ஒரு ஒரு செய்தி இணையதளத்திலே போட்டிருந்தார்கள், சின்ன செய்தி தான், ஆனால் பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒரு தந்தை தன் மகனுக்கு நிறைய விஷயங்களை படித்து கொடுப்பார், நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார், நல்ல நுட்பமாக கேள்வி கேட்பார், வளமையாக தன்னை வரவேற்பதற்காக வாசலில் இருப்பான். அன்றும் தந்தை களைப்போடு வீட்டுக்கு வருகிறார். அந்த சிறுவர் தந்தையிடத்திலே, அதாவது தந்தையிடத்திலே கேட்கிறார், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள், ஒரு 10 வயது 9 வயது வைங்கள், ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள், இது உனக்கு தேவையில்லாத கேள்வின்னு வாபஸ் சொல்றாரு. உனக்கு இது தேவையில்லாத கேள்வி, ஒரு மணித்தியாத்த நான் எவ்வளவு சம்பாதிக்க, உனக்கு என்ன வேணும் அதை கேளு, இல்லை நீங்க சொல்லித்தான் ஆகணும் என்றான். அப்ப அவர் சொல்றார், ஒரு மணித்தியாலத்தில் நான் என்னது, அதாவது $12 சம்பாதிப்பேன், $12 நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, $6 எனக்கு தாங்கன்னு சொல்லி, $6 எனக்கு தாங்கன்னு சொல்லி. முதலாவது கேள்விக்கு பதில் சொன்னதே பிள்ளை, நீ ரெண்டாயிரம் $6 வேற எனக்கு கேட்கிறாய் அப்படின்னு வாபா கோவப்பட்டு புள்ளைய விரட்டி விடுறாரு, புள்ளைய விரட்டி விடுறாரு கோவத்துல. ஏன் இவன் திடீர்னு $6 கேட்கிறான்னு சொல்லி விரட்டி விடுறாரு. புள்ள போய் தூங்கிட்டு, அவனுக்கு வந்த வித்தியாசமான யோசனை, தூங்கிடுற அவன் போய். வாப்பாவுக்கு மனசுல நான் இந்த புள்ளையோடு இப்படி அதட்டியும் இல்லை, இந்த மாதிரி நடந்தும் இல்லை, ஏன் இந்த புள்ளை இப்படி கேட்டுச்சு, ஏதாவது தேவை இருக்குமோ, தேவையை சொல்லாம கேட்டவன் மனசு கொஞ்சம் மாறி இறங்கி அந்த புள்ளையோட ரூமை போய் தட்டி, நான் கொஞ்சம் கோவமா பேசுறேன் போலிக்கு மகன், உனக்கு என்ன தேவை இந்த வாங்கிக்கேன்னு $6 கொடுக்குறான். கொடுத்தோடனே அவன் சொல்ற, என்ட்ட ஏற்கனவே ஒரு $6 இருக்கேன்னு சந்தோஷமா சிரிச்சுக்க, என்னது இந்த $6 வாங்கி தலைவணி கிளிக்கிற $6 எடுக்கிற. வாப்பாக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துட்டு, ஏற்கனவே $6 வச்சுட்டு நீ $6 கேட்டீங்களாடி என்று வாப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, $12 வாப்பாட்ட கொண்டு கொடுக்குறான், எனக்கு ஒரு மணித்தியாலத்தை வாங்கி தரையல்மாண்டு, எப்படி இந்த $12 கொடுத்து எனக்கு ஒரு மணித்தியாலத்தை வாங்கி தரையல்மாண்டு கேட்கிறான். வாப்பா அப்படியே மலைச்சிருந்தாரு, விளையிட்டா ஒரு மணித்தியாலத்துல $12 சம்பாதிக்கலாம், $12 மூலம் ஒரு மணித்தியாலத்தை வாங்கலாரு, ஒரு மணித்தியாலத்தை வாங்க. அந்த பிள்ளைக்கு அது தெரியாது, இரவு ஒரு மணித்தியாலம் என்று என்னமோ ஒரு விஷயமா இருக்கும்னு அந்த பிள்ளை என்னது கேட்டிருக்கு. அதை வந்து ஒரு அந்த 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 குழந்தையுடைய அந்த சம்பவம் ஒரு விதமான முறையில் மனதிலே உணர்த்தியதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது என்ன தங்களை காட்டுதென்றால், ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம் பாக்குறோமே ஒழிய, எவ்வளவு தேடலாம், என்னென்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று பாக்குறோமே ஒழிய, அந்த ஒரு மணித்தியாலத்தை எதன் மூலமாவது எங்களுக்கு வாங்க முடியுமான்னு கேட்டால் ஒரு காலமும் முடியாது. 60 வருட வாழ்க்கை அல்லாஹ் உத்தால உங்களுக்கு எழுதி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் கழித்து விட்டீர்கள் என்று வையுங்கள்,
அவ்வளவுதான். அது என்னதான் நீங்கள் பெறட்டினாலும், என்னதான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தியாகங்கள் உயிர் என்ன இழந்தாலும் ஒரு மணித்தால் உங்களுக்கு திரும்பி வராது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு திரும்பி வரப்போவது கிடையாது. அதை நீங்கள் சரியான முறையில் உணர வேண்டும் என்றால், இளைஞர்கள் இப்பொழுது எந்த துடிப்பில் இருப்பார்கள், இன்னும் நாங்கள் திருமணம் முடிக்கவில்லை, திருமணம் பேசுவார்கள், திருமணம் முடிக்க வேண்டும், சந்தோஷமா இப்படி வாழ வேண்டும் அப்படியே நினைப்பார்கள். அப்படி நினைப்பார்கள் தானே. திருமணம் முடிச்சு அஞ்சு பிள்ளையும் கிடைச்சு ஒரு 35 வயசு 40 வயசு ஆகின பின்னாலே இதே மாதிரி அவருக்கு ஆசைப்படலாமா? இதே மாதிரி தண்ட மகன் ஆசைப்படுறான்னு வைங்களே, இதே மாதிரி மகன் ஆசைப்படுறேன் நான் பெண் கல்யாணம் முடிச்சு நல்லா வாழணுக்கல பாப்பான்னு நினைக்கிறேன், நானும் ஆசைப்படும் அதே மாதிரி நினைச்சாலும் சரி வருமா? சமூகம் ஒத்துக்கொள்ளுமா? யாராவது திருமணம் முடிச்சு வைப்பான்லாம் உங்களுக்கு இல்ல. அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன யோசிக்கணும், இப்ப நான் நினைச்சாலும் எனக்கு அந்த காலம் வராது. இந்த மகன் ஆசைப்படுகின்ற அதே ஆசை நான் 20 வருடங்களுக்கு முன்னால பட்டேன். இப்ப எனக்கு அதே ஆசை வந்தாலும் ஒரு காலம் அந்த வாழ்க்கைக்கு எனக்கு திரும்பி போகலாது, ஒரு காலமும் அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போகலாது. கடந்து 40 வருஷம் வந்திருக்கிறேன் நான், இன்றைக்கு நான் 40 வருஷம் வந்திருக்கிறேன். இந்த 40 வருஷ ஆசைகளை இன்னொரு சமுதாயம் பட முடியுமே ஒழிய என்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. போகின்ற பாதை தான் இப்ப 50 எல்லாம் ஆகக்கூட, அதுக்கு பின்னாலே மரணம் என்பதை எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு காலம். அப்ப இவ்வளவு ஒரு பெருமதி மிக்க காலத்துல சும்மா கழிஞ்சிட்டு இருக்குது. மறுமையினால் என்றைக்கோ வரலாம், மரணம் 60 வருஷம் தானே, 60-50 வருஷத்துக்குள்ள வந்துருமே அப்படித்தான் நினைக்கிறோம். மறுமையினால் தூரமாக நினைக்கிறோம், மரணம் என்பது பக்கத்துலதான் இருக்குது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குறிப்பா ஒரு மூமினுடைய வாழ்க்கையில பெருமதியான நேரம் இரவு நேரம், பெருமதியான நேரம் இரவு நேரம். ஆனா எத்தனை இரவு நேரங்களை நாங்கள் பெருமதி இன்றி கழித்திருக்கிறோம். குறிப்பாக தூங்குவதென்ற அது பரவலன்னு வைங்க, தூக்கமும் இல்லாமல் வேறு விதமான உலகத்துக்கு கூட ஓவர் டைம் வேலை செய்யணும், அவன் உலகத்துக்காக ஏதாவது சம்பாதிக்கிறான்னு சொல்லலாம். அது கூட இல்லாமல் சாதாரண அரட்டைகளிலும் எந்த விதமான பிரயோஜனங்களும் இல்லாமல் புறம் பேசுவதிலும் கோல் பேசுவதிலும் ஜொலி என்ற பெயரில், அதாவது சாப்பாட்டு கடைகளிலும் ஹோட்டல்களிலும் எங்களை எவ்வளவு காலத்தை கழிச்சுக்கிறோம். அப்ப இதுல வந்து பெருமதியான ஒரு நேரத்தை நம்ம இழக்கிறோம். குறிப்பாக நீங்கள் இஸ்லாம் அந்த இரவு நேரங்களுக்கு, குறிப்பாக ஈமான் உள்ளவர்களுக்கு அந்த இரவு நேரத்தை எவ்வளவு பெருமதியாக்கி வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ் சகோதரர்களே, எப்படியோ நாங்கள் மாறியிருப்போம், என்ன மாதிரி இல்லாமல் மாறியிருப்போம். நான் சொல்லக்கூடிய செய்திகள் சில பொழுது நீங்கள் படமுறை கேட்ட செய்திகளாக இருக்கலாம். ஃபதக்கிர் ஃபைன் திக்ரா தன்ஃபாவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.